ஹாய் ஃபுட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப எம்மியான பிக்கல். இது செய்கிறதுக்கு ஈஸியான ரெசிபி கூட. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒட்டு மாங்காய் எடுத்துக்கிறேன். அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்குங்க. எல்லா சாதத்துக்கும் ரொம்ப நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த மாங்காய் சீசன் போகிறதுக்குள்ளே நீங்களும் இதை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஊறுகாய்க்கு வந்து ஒட்டு மாங்காய் இல்லாட்டினா குண்டு மாங்காய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் அடுப்பில் ஒரு சின்ன கடாய் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் நேரம் காயட்டும். அது எண்ணெய் காஞ்சிட்டோன்னே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். நம்ம கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த மாங்காய் துண்டுங்களையும் போட்டுடலாம். கலரிக்கலாம். இது நார்த் சைடில் ரொம்ப ஃபேமஸான பிக்கலுங்க. நம்ம ஊரில் மாங்காய் ஊறுகாய் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக பண்ணுவோம். அங்கே கூட கொஞ்சம் வெல்லம் போட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக பண்ணுறாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் லேசாக மாங்காய் கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டு டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். அதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தனியா கலக்காம வெறும் மிளகாத்தூள் அது ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கூடவே ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். இது எதுக்குன்னா கலருக்காகவும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காகவும் போட்டுருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளியை ஊற வச்சு அதோடய ஜூஸ் எடுத்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு புளி தண்ணி பிடிக்கலைன்னா வினீகர் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது கடுகும் வெந்தயமும் அரைச்சி வச்ச பவுடர் இருக்குது, அதை 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்து வெல்லம் நுணுக்கி வச்சுருக்கிறேன், வெல்லத்தையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம மூடி போட்டு வேக வச்சிடுங்க. ஃப்ளேம் வந்து சிம்லேயே இருக்கணும். இப்போது நம்மளுடைய மாங்காவிற்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிற நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம். நம்ம பாருங்கள், நல்லா வெந்து போச்சு. இது நல்லா வேகணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த வெல்லம் கரைஞ்சி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே போதும்.
பாருங்கள். இதேமாரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துச்சுன்னா நம்ம பிக்கல் ரெடி ஆயிடுச்சின்னு தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து ஒரு க்ளீனான கிளாஸ் பாட்டிலில் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 1 or 2 months வரைக்கும் நம்ம வச்சிருந்து யூஸ் பண்ணலாம். வெளியில் வைக்காதீங்க, ஃபங்கஸ் பிடிச்சிடும். பாருங்க, இந்த ஊறுகாய் பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. நான் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபுட்டீஸ்.